ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து கோவில் மாதிரி வாசனை வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, கோவிலுக்கெல்லாம் போனால் நல்ல ஒரு சாந்தமான நல்ல ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனையிலே நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு இதமாக மன அமைதி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனையை நம்ம வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வரலாம். எப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராடக்ட், ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே வந்து எனக்கு பிடிச்சதுனால நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். மற்றபடி இதில் எந்த ஸ்பான்சர்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஊதுபத்தி, இது நேம் பார்த்திங்கன்னா அம்பிகா ஊதுபத்தி, பார்த்துக்கோங்க. இது வந்து 70 ருபீஸ் இதோட ரேட்டு. இதோட வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதில் ஏற்றி வச்சிங்கன்னா நம்ம வீட்டுக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்லா மைல்டு ஸ்மெல், மனசுக்கு சாந்தமாக இருக்கும் இந்த வாசனை. இது ஒன்று. இதை ஜென்ரலாகவே ஊதுபத்தி ஏற்றுற மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தசாங்கம். தசாங்கம் பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 63 ருபீஸு. பட் இவங்க வந்து இந்த ஷாப்பில் வந்து 52 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. இது வாங்கினீங்கன்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் பேஸில் இருக்கும். இந்த தசாங்கத்தையும் இந்த அம்பிகா ஊதுபத்தியும் ஏற்றி வச்சுட்டு சாமி பூஜை பண்ணுறப்ப ஏற்றி வச்சிங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வாசனை கிடைக்கும். நம்ம வீட்டில் அந்த வாசனை அப்படியே நிரந்தரமாக தங்கிடும். நம்ம வீட்டில் ரெகுலராக இதை யூஸ் பண்ண பண்ண நம்ம வீட்டுக்கு இன்னும் ஸ்டாண்டர்டாக ஒரு வாசனை உருவாகிடும். எங்கேவாது வெளியில் போயிட்டு வரோம், க்ளோஸ் பண்ணியிருந்த டோரை ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஒரு வாசனை இருக்கும் பார்த்தீங்களா. சில வீட்டில் பேட்ஸ்மேன் மாதிரி வரும், சில வீட்டில் ஒரு மாதிரி நல்ல வாசனை. இப்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ நம்ம வீட்டை திறக்கிறப்போ அப்படி ஒரு வாசனை இருக்கும். நமக்கு நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த பேக்கெட்டில் தான் பவுடர் இருக்கும். நாங்கள் வந்து கொட்டி வச்சிட்டோம் வேறு பாக்ஸில். ஆக்சுவலாக இந்த பரிசு கொடுக்கணும் பாக்ஸ் பார்த்துக்கோங்க. பவுடர் இதில் வந்து பவுடர் பேஸ்டு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு குப்பி தருவாங்க. நம்ம இதுக்குள்ளே தான் அந்த பவுடர் ஃபில் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நான் இப்போ எப்படி எடுக்கிறேன், இதுக்குள்ளே பவுடரை எடுக்கிறேன். பவுடர் எடுத்துட்டேன் பாருங்க, இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. சரி, இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, இது இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு அகல் மாதிரி செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்க, இதை தலை கீழே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நாலு பக்கமும் தட்டுங்க. தட்டிட்டு இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். எம்டி ஆயிடுச்சு பாருங்க. பவுடர் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக இதில் கொஞ்சம் வச்சுருந்து காமிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். மற்றபடி ஒன்று, இப்போ இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்களா, இதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கவுத்து வச்சுட்டு இப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா அகலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ இதை வந்து ஊதுபத்தி வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக காமிச்சோம்னாலே போதும், பற்றிக்கும். இப்போ எரிஞ்சிச்சிங்களா, ஓரளவுக்கு நெருப்பு மேலே வந்த பிறகு இதை என்ன பண்ணிடுங்க, அணைச்சிருங்க. இப்போ புகை வருதுங்களா, இப்போ பாருங்கள் வாசனை அவ்வளோ ஒரு இதமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் இந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவீங்க. கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் இது. அந்த ஒரு அந்த வாசனை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மாதிரி ஹார்டான ஸ்மெல்லாக இருக்கும், அப்படியே மைல்டாக இருக்கும். அந்த கோவிலில் அடிக்கிற மாதிரி ஒரு வாசனை கிடைக்கும். அதுவும் இந்த தசாங்கமும் இந்த சாம்பிராணியை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த வாசனை வந்து ஸ்டாண்டர்டாக ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளில போய்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம் டோருன்னா அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இந்த ஸ்மெல் தான் வரும், நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த இதை ஃபீல் பண்ணுறப்ப தான் தெரியும் நமக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ப்ளீஸ் கமெண்ட் மீ. ஓகே, தேங்க்யூ, பாய்.